அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 5ஆம் வகுப்பினுடைய தமிழ் பாடத்தை பத்தி தான் பார்க்க போறோம். போன வகுப்புல நம்ம தமிழ்ல இருக்கிற செய்யுள் பகுதியை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உரைநடை பகுதி. உரைநடை பகுதியில் நம்மளுக்கு என்ன லெசன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். போலாங்களா? நமக்கு உரைநடை பகுதியில் கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா கவிதை பட்டிமன்றம். கவிதை பட்டிமன்றம் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு பட்டிமன்றம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறந்த படம் மூலமா நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க பிக்சர்க்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடத்துடைய தலைப்பு கவிதை பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்தில் அவங்க என்ன தலைப்பில் பேச போகிறாங்க அப்படின்னா அறிவா பண்பா அப்படிங்கிற தலைப்பில் பேச போகிறாங்க. இந்த பட்டிமன்றம் அப்படின்னா ஒரு விவாத மேடை அப்படின்னு சொல்லலாம். பட்டிமன்றம் அப்படிங்கிறத நம்ம விவாத மேடை அப்படின்னு சொல்லலாம், சரிங்களா? இப்போது இங்கே நடுவர் அவர்கள் ஒருத்தர் இருக்கிறாரு. லெஃப்ட் சைடில் ஒரு டீம் இருக்குது, ரைட் சைடில் ஒரு டீம் இருக்குது, இல்லைங்களா? கரெக்டுங்களா? ஸோ இவங்க ஒரு டாபிக் பற்றி பேச போகிறாங்க, இவங்க ஒரு டாப்பிக்கை பற்றி பேச போகிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் அவங்கவுங்க கருத்துக்களை முன்வைக்க போகிறாங்க, சரிங்களா? ஸோ நான் பெருசா நீ பெருசா அப்படிங்கிறத பற்றி விவாதிக்கக்கூடிய மேடை தான் நம்ம பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம், சரிங்களா? வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், கவிதை பட்டிமன்றத்திற்கான அறிமுகம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பேசுதல் என்பது அடிப்படை திறன். நம்ம பட்டிமன்றங்களில் நம்மளுக்கு எது முக்கியம் அப்படின்னா பேசுறது. நம்மளுக்கு பேச்சாற்றல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த பட்டிமன்றத்தில் வின் பண்ணிட்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ பேசுதல்ங்கிறது தான் பட்டிமன்றத்துடைய அடிப்படை திறன். ஸோ அதை நம்ம கட்டாயம் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேசுதலின் வளர்நிலையே பேச்சாற்றல். இப்போ எப்படி பிறந்த குழந்தை பேச பேச தான் அது கொஞ்சம் பெருசானதையும் அதுக்கு பேச்சாற்றல் அப்படிங்கிறது வருது, இல்லைங்களா? குழந்தையா இருக்கும்போது அது கொஞ்சம் திக்கி திக்கி தான் ஒவ்வொரு வேர்டை முழுசாக சொல்லாது, பாதி பாதியாக தான் சொல்லும். அதே பெருசாக அந்த குழந்தைக்கு அந்த வார்த்தையுடைய தெளிவு கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பேச பேச தான் நம்மளுடைய பேச்சாற்றலை வளர்க்க முடியும், வளர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேச்சாற்றல் என்பது ஒருவரின் திறனை வளர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பேச பேச தான் அந்த பேச்சாற்றல்ங்கிறது ஒருவருடைய திறமையை வளர்த்து கொள்ள உதவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா உறுப்பினர்களாக யாரெல்லாம் இந்த கதையில் வர்றாங்க அப்படின்னா நடுவர் அவர்கள் வர்றாங்க, இன்சுவை அப்படிங்கிற கதாபாத்திரம், சலீமா, அருளப்பன், மதியொளி அப்படிங்கிறவங்க வர்றாங்க, சரிங்களா? இதில் நடுவர் அவர்கள் இவங்களுக்கு ஒரு பெயர் வச்சு கூப்பிட்றாரு. தத்துவமிக்க இன்சுவை, சொல்லழகி சலீமா, அருமையான அருளப்பன், ஒப்பற்ற மதியொளி. அவங்க பேச போகிற தலைப்பு என்ன அப்படின்னா அறிவா பண்பா. அறிவு வாழ்க்கையில் வெற்றியடையணும் அப்படின்னா நம்மளுக்கு அறிவு தேவையா பண்பு தேவையா அப்படிங்கிறத பற்றி இவங்க நாலு பேரும் பேச வந்திருக்கிறாங்க. வாங்க நாலு பேரும் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். நடுவர் அவர்கள் சொல்கிறாரு, முதல் கவிதை முத்தாய் பாட இனிதே அழைக்கின்றேன் இன்சுவையை அப்படின்னு இன்சுவைக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஸோ இப்போ இன்சுவை எதை பற்றி பேச போகிறா அப்படின்னா அறிவு. அறிவு தான் முன்னேற்றத்தின் ஆணிவேர். நம்ம முன்னேறணும் அப்படின்னா அறிவு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. அப்படி நம்மளுக்கு அறிவு இருந்து அறிவு இருந்தால்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளால் முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையாக சொல்கிறான். ஸோ அறிவு தான் முன்னேற்றத்தின் ஆணிவே. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் என்ன சொல்கிறா அப்படின்னா அப்துல் கலாம் விண்வெளியில் நிறைய சாதனைகள் படிச்சிருக்கிறார், இல்லைங்களா? ஸோ அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியது ஹரிவாலே ஹரிவாலே. ஸோ அப்துல் கலாம் அவர்கிட்ட அறிவு இருந்த ஒரே காரணத்தினால தான் அவர்னால விண்வெளியில் நிறைய ஆராய்ச்சிகளை செய்ய முடிஞ்சுது. ஸோ அறிவுங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வாழ்க்கையில் நம்ம வெற்றி அடையணும் அப்படின்னா அறிவு நம்மளுக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது யார் எக்ஸாம்பிளாக சொல்கிறா இன்சுவை அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கிறார் அறிவாலே. 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கிறார் அறிவாலே. ஸோ தாமஸ் ஆல்வா வந்துட்டு நிறையா கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்கிறார், இல்லைங்களா? ஸோ அந்த கண்டுபிடிப்புக்கு முதன்மை காரணமாக இருந்தது அவருடைய அறிவு. ஸோ அறிவு தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப இன்றியமையாததாக இருக்குது. ஸோ நான் அறிவு தான் பெருசுங்கிறத பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்சுவை சொல்லி முடிக்கிறாங்க.
அடுத்ததா நம்மளுடைய நடுவர் அவர்கள் யார் அழைக்கிறாங்க அப்படினா ஒளிரும் கவிதையுடன் மதியொளி கவிபாட வருகிறாள் அப்படினு கவி மதியொளிக்கு ஒரு இன்ட்ரோ கொடுக்கறாங்க மதியொளி என்ன என்ன தலைப்புல பேச வந்திருக்காங்க அப்படினா பண்புதான் வெற்றிப்படி என்றே பறைசாற்ற வந்துள்ளேன் சோ நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி அடையணும் அப்படினா பண்பு பண்பு ரொம்ப தேவை சோ பண்பு அப்படினா என்னன்னா நற்செயல்கள் நற்செயல்கள் நற்குணங்கள் அந்த மாதிரி சொல்லலாம் சரிங்களா மரியாதையா பெரியவங்க கிட்ட பேசறதா இருக்கட்டும் மரியாதையா நம்ம செய்யற தொழில மதிச்சு மரியாதையா பண்ணணும் பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசணும் சோ இதெல்லாமே பண்பு அப்படிங்கறாங்க சோ நம்ம வாழ்க்கையில நம்ம வெற்றி படிய காணணும் அப்படினா பண்பு தான் நமக்கு முக்கியம் அப்படினு சொல்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றா மதியொளி புத்தரும் வள்ளுவரும் போதித்தது நற்பண்பே சோ புத்தரும் நமக்கு வள்ளுவரும் சரி ரெண்டு பேருமே நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படினா நற்பண்பு வளர்த்துக்கணும் அப்படினு சொல்லிட்டு சொல்றான் மதியொளி அடுத்து அருமையான அருளப்பன் நடுவர் அவர்கள் கூப்பிடுறாரு அருளப்பன் என்ன சொல்லப் போறாரு அப்படினா அவரும் அறிவு தான் பெருசு அப்படினு சொல்லிட்டு பேச வந்திருக்காரு அறிவாற்றல் உள்ளவன் தான் ஆளுகிறான் அறிவாற்றல் உள்ளவன் தான் ஆளுகிறான் சோ அறிவு இருக்கக்கூடிய ஒருவன் தான் இந்த உலகத்தை ஆளக்கூடியவனா இருக்கான் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க வல்லவன் வகுத்தன்றே வளமான இவ்வுலகு சோ அறிவு இருந்தாதான் இந்த வளமான உலகையே நம்மளால ஆள முடியும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க தூண் போன்ற அறிவு தான் வான்முகத்தை தொட்டிடுமே தூண் போன்ற அறிவுதான் வான்முகத்தை தொட்டிடுமே சோ நமக்கு அறிவு ஒன்னு இருந்துச்சு அப்படினா நம்ம செய்யக்கூடிய செயல்ல கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வெற்றி படிய போய் அடைவோம் சோ நமக்கு அறிவுங்கிறது தூண் மாதிரி அந்த அறிவு நமக்கு இருந்துச்சுனா இந்த வான்முகத்தையே நம்ம போய் தொட்டுட்டு வரலாம் அப்படினு சொல்லிட்டு அருளப்பன் ரொம்ப அழகா சொல்றாரு அடுத்ததா நம்ம நடுவர் அவர்கள் சலீமா அப்படிங்கற பொண்ண கூப்பிட போறாங்க சலீமா எதை பத்தி பேச போறாங்க அப்படினா பண்பு தான் பெருசு அப்படிங்கறத பத்தி பேச வராங்க பண்பு தான் அன்பை நல்கும் பன்மடங்கு உயர்வை தரும் பண்பு அதாவது நற்குணங்கள் தான் ஒருத்தர்க்கிட்ட அன்பா நம்மள பழக வைக்கும் அந்த அன்பு தான் வந்துட்டு நமக்கு நம்ம வாழ்க்கையில பன்மடங்கு உயர்வை தரும் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க சலீமா ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றாங்க என்ன அப்படினா அதியமான் உயிர் காக்கும் நெல்லிக்கனியை உணவழித்தான் அவ்வைக்கும் அதியமான் அப்படிங்கிறவரு அவ்வை பசியா இருக்கும் போது தன்னுடைய நெல்லிக்கனியை தான் கிட்ட இருந்த அந்த நெல்லிக்கனியை அவ்வையாருக்கு உணவாக கொடுத்தாரு சோ அப்படி கொடுக்கும் போது அவருடைய நல்ல குணங்கள் தான் அதுல நம்மளுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சலீமா சொல்றாங்க இன்னொரு உதாரணம் என்ன சொல்றாங்க அப்படினா எளியோருக்கு அத்தனையும் பெற்று தந்தார் அன்னை தெரசா சோ ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் இயன்ற அனைத்தையும் பெற்று கொடுத்தார் அன்னை தெரசா சோ அவங்க அன்னை தெரசா அன்பு அப்படி அன்பு இருக்கிறனாலதான் பண்பு அன்பு எல்லாம் இருக்கிறங்காட்டிதான் ஏழை எளியோருக்கு அத்தனையும் பெற்று தந்தாங்க சோ அவங்க நான் பண்பு தான் பெருசு அப்படிங்கறத பத்தி பேச வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சலீமா சொல்றாங்க இதையெல்லாம் கேட்ட நடுவர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா எல்லோரும் சிறப்பாக நல்லோரை போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள் சோ எல்லோரும் எல்லாரையும் பாராட்டி நல்ல கவிதை வாசிச்சாங்க ஆனா கண்ணுக்கு எப்படி இரு விழிகள் இம்பார்ட்டனோ அதே மாதிரி கல்வியின் நேர்விழி அறிவும் பண்பும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கண்ணுக்கு எப்படி இரண்டு விழிகள் நம்மளுக்கு இம்பார்ட்டனோ அதே மாதிரி கல்வியின் நேர்விழி அறிவும் பண்பும் அந்த அறிவும் பண்பும் இருந்தாலே நம்ம புகழ் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவர் அவர்கள் சொல்றாரு ஆகவே அறிவுதான் தேவை பண்புதான் தேவை அப்படிங்கிறது இல்லை ரெண்டுமே நம்மளுக்கு தேவை ரெண்டுமே இருந்தாதான் நம்மளால வாழ்க்கையில வெற்றி படிய காண முடியும் அதனால அன்பும் தேவை பண்பும் தேவை அறிவும் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நடுவர் அவர்கள் அவருடைய கருத்தை சொல்லி முடிக்கிறாரு ஓகே மாணவர்களே நான் இங்கே உங்களுக்கு மதிப்பிடுதல் கொஸ்டின் கொடுத்துருக்க ரெண்டு கொஸ்டின் அதுக்கு நீங்கள் ஆன்சர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வாங்க சரிங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா அறிவால் உயர்ந்தவளாக இன்சுவை யார் யாரை குறிப்பிடுகிறார் உயிர் காக்கும் நெல்லிக்கனியை யார் யாருக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் இதுக்கு நீங்கள் ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வாங்க நெக்ஸ்ட் கிளாஸில் வேற ஒரு டாப்பிக்கோட பார்க்கலாம் உங்களை சரிங்களா
தேங்க்யூ.